இனிமேல் என் வீட்டுக்குள் பெண்கள் நுழைய கூடாதுன்னு போர்டு மாட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று மீ டு சர்ச்சையில் மேலும் ஒருவராய் சிக்கியுள்ள நடிகர் ராதா ரவி தெரிவித்துள்ளார் நடைமுறை சிக்கல் எதை பத்தியும் யோசிக்காம போற போக்குல ஆண்கள் மேல குற்றம் சொல்றது இப்ப சகஜமா மாறிடுச்சு சொந்த காரணங்களுக்காக மீட்டுவை யூஸ் பண்ணாதீங்க முதல்ல சினிமா பற்றி நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு நடிகை ஸ்டண்ட் மற்றும் டான்ஸ் சினியில் நடிக்கிறப்ப மாஸ்டரின் கை அவங்க மேல படாமல் எப்படி இருக்கும் சினிமா துறையில் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு ஒரு மேக்கப் மேன் கலர் குறைச்சலாக இருக்கும் கதாநாயகிகளுக்கு உடம்பு முழுக்க பேன்கேக் ஸ்டிக் போடுவாங்க அப்போ மேக்கப் மேனின் கைகள் படத்தான் செய்யும் இது தப்பா ஒரு ஹீரோயினை என் படத்தில் நடிக்கிறதுக்காக புக் பண்றேன் அவங்க வீட்டுக்கு போய் தான் கதையை சொல்லணும் அவங்க என் மேல ஏதாவது புகார் சொல்லிட்டா என்ன ஆகுறதுன்னு பயந்துட்டு வீட்டின் கார் பார்க்கிங்ல வச்சா கதை சொல்ல முடியும் முப்பது நாள் அவுட்டோர் டோர் ஷூட்டிங்னு போவோம் ஹீரோ ஹீரோயின் வில்லன் டைரக்டர் தயாரிப்பாளர் மேக்கப் மேன் டச் அப் சமையல்காராமா மே ஒரு குடும்பமா இருப்போம் அப்போ இலைமறை காய்மறையா எவ்வளவோ தவறுகள் நடந்திருக்கு பரஸ்பரம் சம்மந்தம் இல்லைன்னா தப்புகள் நடக்காது அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக மொத்த சினிமாவையும் கொச்சைப்படுத்தினா எப்படி என்று அவர் தெரிவித்துள்ளார் இப்படி இவர் சொல்லியிருப்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை